உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஸ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்ப்போம். இன்று மேஷராசிக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வெள்ளத்தோடு பொங்குது. அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவோம், எதையும் பர்ஃபெக்ஷனாக செய்யக்கூடிய இந்த ராசி நாகர்களுக்கு இன்றைய நாள் என்பது எடுத்த முயற்சிகள் அத்துணையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது எந்த ஒரு முயற்சியும் கைகூட வேண்டும்னா முதல்ல முயற்சியை எடுக்கணும், அதில் முயற்சி வெற்றி பெறும். இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு எங்கேயாவது பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம். நெடுந்தூர பயணங்கள், ஒரு டூரு, ஒரு ட்ரிப்பு ஃபேமிலியோட, இல்லை வேலை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அப்படி பயணிக்கும்போது நீங்கள் எந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பொருளை ஞாபகமாக திருப்பி எடுத்துகிட்டு வரணும். பொருள்கள் காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள் மொபைல் ஃபோன், உங்களுடைய பர்ஸு, வேலெட்டு, இதெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் கவனம் தேவை. மிதுன ராசி என்பர்கள் இன்றைக்கு எல்லார் மேலேயும் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நாள். அதாவது யாரையும் பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நாள், தான தர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாள். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அன்னதானம், வஸ்திரதானம் போன்ற உதவிகளை செய்யுங்கள். தர்மம் தலைக்காக்கும் என்ற சொல்லிற்கேற்ப இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது அரியது. அதனால் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் மிதுன ராசி நேயர்களே. கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதாவது யோசித்து செய்யணும், ஒரு தடவை யோசிக்க வேண்டியதில்லை, 4 தடவை யோசிக்கணும் அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்கள் வாயில் வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு எல்லாரும் காத்து கொண்டிருப்பார்கள். அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். ஆக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நாம தான், அவர்கள் இல்லை. அதனால் நாம் வாயில் பேசக்கூடிய வார்த்தையே ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய ஒரு நாள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சவால்களை எதிர்கொள்கிறது என்பது புதுசு இல்லை. சிம்மராசி நேயர்களுக்கு சவால்னால் சக்கரை சாப்பிட்ற மாதிரி. ஆக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு போட்டிகள் நிறைந்த ஒரு நாள். எப்பேற்பட்ட போட்டிகள் வந்தாலும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் காட்டில் யார் ராஜா, ஜெயிக்கிறது யார், சிம்மன் தானே, நீங்கள் தானே, நீங்கள் தாங்க ராஜா. கடைசி வெற்றி என்பது உங்களுக்கு தான், இருந்தாலும் கவனமாக கையாள வேண்டும். கன்னிராசி வந்து இன்றைக்கி வந்து வேகமும் இருக்கணும், அதே சமயத்தில் நிதானமும் இருக்கணும். அதாவது அது பேர் என்ன, விவேகம்னு சொல்லுவோம். நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள், பொறுமையாக பக்குவத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதாவது இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையிலேருந்து எங்கிருந்தோ ஒரு நபரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். முதல்ல ஜாகிரதையாக இருக்கணும், அந்த பிரச்சனையை தவிர்க்கணும். அப்படியே வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக அதை கையாளணும். அப்படி நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள் கன்னிராசிக்கு. துலாம் ராசிக்கு இன்றைக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டிய ஒரு நாள். எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் கூட சரி, இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் என்பதனால் இன்றைக்கு துலாம் ராசினியர்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். எந்த இதை எடுத்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பயம் என்பது வேண்டாம். உழைப்பு உயர்வு தரும்ன்றது நமக்கு தெரியும். உண்மை உழைப்பு உயர்வு என்ற சொல்லிற்கேற்ப இன்று துலாம் ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ரிஷிகராசினியர்களுக்கு இன்றைக்கி நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் கூட ரிஷிகராசி நேயர்கள் இன்றைக்கு வந்து ஸ்கந்த குரு கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய ஸ்லோகத்தை வந்து படிக்கும் போதும், முருக ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபடும் போதும் இன்றைக்கு ரிஷிகராசி என்பர்களுக்கு அற்புதமான நாளாக மாறும். வெற்றிங்கிறது எப்போ வரும், பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தானே வரும். சும்மாவே இருக்கிறவங்க எப்படி ஜெயிக்க முடியும், ஏதாவது ஒரு சவால் வந்து அதை எதிர்கொண்டா தான் வெற்றி. அப்போ வாழ்க்கையே வந்து ஏத்தமும் இறக்கமும் உள்ளது தான். ரிஷிகராசி என்பர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. வீட்டில் ஏதோ ஒரு புதிய பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க. சுப செலவுகள் உங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகுது. சின்ன நகையிலேருந்து பெரிய நகை வரைக்கும் இன்றைக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக வாகனம், புதிதாக நிலம் பதிவு பண்ணக்கூடிய யோகங்கள் இன்றைக்கு இருக்குது. ஆக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் என்பது ஒரு அற்புதமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லாமே நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம்,
நெடு நாட்களாக நெடு ஆண்டுகளாக இருந்து வந்த நோய் வியாதிகள் இன்றைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு குணமாகக்கூடிய யோகியதை இருக்கு. இன்றைக்கு மருத்துவத்துறையின் சாதனை காரணமாக மகர ராசிக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் நடக்கும். மருத்துவத்தால் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இல்லை குணப்படுத்தப்படக்கூடிய யோகங்கள் இன்றைக்கு மகர ராசிக்கு இருக்கு. கும்பராசிக்கு இன்றைக்கு இதுதான் உங்கள் நாள். வருஷத்தில் ஒரு 4-5 நாள் வரும், 365 நாளில் அந்த மாதிரியான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, இன்றைக்கி ஜெயந்தான் உங்களுக்கு. இந்த வெற்றியின் மூலியமாக பல பாராட்டுகளும் உங்களுக்கு குவிய போகுது. அது எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை புதிதாக வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்த டாஸ்காக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் இன்றைக்கி வந்து வெற்றி பெற போகிறீர்கள். அதே மாதிரி வெற்றி பெறப்போகிற இந்த வெற்றி வந்து நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு உறவுகளில் கூட சரி, மனைவிக்கிட்ட இருந்த சண்டை வந்து சரியாகி இன்றைக்கு சேரக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே இன்றைக்கு பண வரவு பொருளாதார வரவை நீட்டித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது. மீனராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கையில் பணம் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், எது வேணால் கிடைக்கலாம். ஒரு மனிதனுக்கு எது அடிப்படையில் தேவை? நீங்கள் ரொம்ப பணக்காரராக இருக்கக்கூடிய கூட போய் பேசுனீங்கன்னு சொன்னால் அவர் 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா சொல்லுவார், பணம்லாம் இருக்குது சார், பதவியெல்லாம் இருக்குது, புகழெல்லாம் இருக்குது, அன்பு காமிக்கிற ஏங்குறாரு. ஏன்னா யாருமே இல்லை உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு. அவருடைய பணத்துக்காக வரவர் தான் இருப்பாங்க. அன்பு கொடுக்குறவங்க அவரை நேசித்து வரக்கூடியவர்கள் 1-2 பேர் கூட இல்லை. ஆக அந்த அன்பை பெறக்கூடியதற்கு ஒரு பாக்கியம் வேண்டும். அந்த பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அனுபவியுங்கள் அன்பை மீனராசி நேயர்களே. கடவுள் உங்கள் பக்கம். 12 ராசிகளுக்கான பலாபலன்களை, தினப்பலன்களை இன்று 19 ஜனவரி 2024 பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் சகல சௌபாகியங்களையும் பெற்று எம்பெருமான் முருகனுடைய அருளையும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.